ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக தான் கட்டிங் போட்டோம், ஆனால் தைச்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து சுருக்கம் வருது, ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது எதனால் வருது, எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு பத்தாது, ஏன்னா 77 பாயிண்ட் தான் இருந்தது நான் பார்க்குறப்ப. இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு மீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் இருக்கிறதே 80 பாயிண்ட் நம்ம கணக்கு வச்சிட்டோம்னா கூட நமக்கு கொஞ்சம் பத்தாம தான் இருக்கும். இது வந்து 36 இன்ச் ப்ளவுஸு. ஸோ ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 5 இன்ச் வைக்கிறேன். ஆர்ம் கோல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் நான் வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வேணும் இல்லைங்களோ அதுவும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் பாயிண்ட்டு நான் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சோம்னா ஆம்கோல் பாயிண்ட் வந்து 1.5 இன்ச் வைக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணிடலாம், ஏன்னா வந்து 9 இன்ச் வரணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். 9 இன்ச் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேன், அதாவது ஸ்டிச்சிங்க்காக சேர்த்துட்டு. இவங்க வந்து இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பேக் நெக்கோட உயரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த லென்த் வந்து அந்த ஓப்பன் வந்து ஒரு அதிகமாக கேட்டாங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இறக்கம் கேட்டதுனால நான் வந்து இறக்கம் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக கொடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அழகாக கொடுத்து பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க இறக்கம் கேட்டிருந்ததுனால இதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து பேக் போர்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் எங்கெங்கே நாட்சஸ் போடணுமோ அங்கெல்லாம் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஸ்லீவ் தான் ரெடி பண்ண போகிறோம். கிளாத் வந்து எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸ்லீவில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது, ஃப்ரண்ட் பீஸில் தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து சுருக்கம் இல்லை கரெக்டாக இருந்தது, ஆனால் பேக் சைடு ஸ்லீவில் வந்து சுருக்கம் வருது, அதுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணுறக்கெல்லாம் இடம் விடலை, கரெக்டாக வந்து 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்லீவோட லென்த் வந்து 6.5 இன்ச், 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக. அந்த அண்டர் ஆர்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அது கூட 1/4 இன்ச் சேர்த்து 2.75 இன்ச் வைக்கணும். ஏன்னா நம்ம கழுத்தோட அகலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் வச்சுருக்கோம், தைச்சு முடித்ததுக்கப்புறம் 2.75 இன்ச் வந்துடும். அதுக்காக இப்போது நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த பை செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறேன். பை செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச், அதில் 14.5 மார்க் பண்ணிவிட்டு 2.75 இன்ச் வந்தது இல்லைங்களா, அதையும் 2 டிவைட் பண்ணி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் கையில் வரைஞ்சிங்கன்னா கையிலேயே வந்து வரைஞ்சிக்கோங்க. அவங்க வந்து பேக் சைடு தான் வந்து சுருக்கம் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு நான் வந்து பேக் சைடுக்கு உண்டான அந்த லைன் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. அதாவது உள்கைக்கும் வெளிக்கைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டு இடத்துலையுமே வந்து 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா அந்த சுருக்கத்தை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், பேக் சைடு மட்டும் நம்ம 1/4 இன்ச் உள்ளே தள்ளினா போதும்ல, எதுக்கு ஃப்ரண்ட்லேயும் நம்ம உள்ள நகர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சேஃப் கொசரம்தான் சரிங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி சுருக்கம் இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இன்னும் 1/4 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணுறப்போ
இன்னும் அந்த சின்ன சின்ன சுருக்கங்கள் இருந்தால் கூட இன்னும் நல்லா கரெக்ஷன் ஆயிரும். பேக் சைடும் வந்து ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணுறப்போ அந்த சுருக்கங்கள் வந்து வராமல் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் கட் பண்ணி எடுத்ததில் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்லீவ் சுருக்கம் வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்துடும். ஏன் வருது அப்படிங்கிறதே தெரியாது, கரெக்டாக தானே மார்க் பண்ணோம், இருந்தாலும் வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கிளாத்தே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது, வேறு வழி இல்லை. அவங்க வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன் 1 மீட்டர் வேணும் அப்படின்னு, அவங்க வந்து இல்லை நான் எப்போவுமே 80 பாயிண்ட் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே 80 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 77 பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்டு கேட்பாங்க, சரிங்களா? அதாவது பின் நல்லா இறக்கமாக இருக்கணும் ப்ளவுஸு, அதோடு வந்துட்டு ஸ்லீவும் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கிளாத் நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எங்கேருந்து இறக்க வைக்கிறது, எங்கேருந்து ஸ்லீவையும் இறக்க வைக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு கரெக்டாக இருக்கும் இது, இதுதான் எப்போவுமே நான் தைச்சிட்ருக்கேன் அப்படின்னா எப்பவும் தைக்கிற மாதிரியே நீங்கள் ஹைட்டும் வந்து வச்சுக்கணும். இறக்கம் வேணும், ப்ளவுஸ் வந்து அதே மெட்டீரியல் தான் கொடுப்பேன் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கோம். ஆம்கோள்கிட்ட மட்டும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறப்போ நம்ம வந்து கவர் தட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், கிளாத் வந்து ஃப்ரெண்டு அந்த கப் சைஃப்க்கு தேவையான கிளாத்தே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து சரி, அதாவது கிராஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 12.5 இன்ச் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த 12.5 இன்ச்சுக்கு நேர் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் வந்து ரெடி மெஷர்மெண்ட், அந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சும் சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா ரொம்ப மேலே ஏற்றணும் அப்படின்னம்னா இது நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்காது. பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். டாட்டோட வித்து பார்த்துட்டிங்கன்னா 3/4 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கப் சைஃப் ரொம்ப அமர்ந்த மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக போட மாட்டாங்க. அதனால் 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், அந்த சைடு நமக்கு வந்து கிளாத் பத்தலை, சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு வச்சு காட்டுறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் பத்தலை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால ஓரளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம பட்டி வந்து 1/2 இன்ச் வந்து வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து 1/4 இன்ச்சில் வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டுக்கு ஒட்டும் போட முடியாது, சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பேக் பீஸ் அப்புறம் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு பட்டிக்கு வந்து சுத்தமாகவே கிளாத் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லாம் பிட்டு பிட்டாக தான் இருந்தது. நம்ம வந்து வேணால் ஜாயின் போட்டு வேணால் பட்டி இது பண்ணலாம், ஆனாலும் நமக்கு 2 பீஸ் வராது, 1 பீஸ் மட்டும்தான் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்னொரு பீஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸில் நம்ம வந்து அந்த நெக்கு வந்து கட் பண்ணாமல் தானே வச்சுருந்தோம். ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டு போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட்டி வந்து எந்த அளவுக்கு லென்த் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்து பார்த்துட்டிங்கன்னா 11 இன்ச் வந்து பட்டி ஒட்டு வரும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.5 இன்ச் தான் இருக்குது, அதுலேயும் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 3 பீஸ் 4 பீஸ் ஜாயின் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்போவும் கழுத்து பீஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டு வைக்கிறதுக்கு ஹூக் பட்டி வீ பட்டிக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சேம் கிளாத் இருந்தது அப்படின்னா எங்கேயாவது தொலைவி எடுத்து தைச்சிடலாம்.
அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் வந்தது, ஒரு 1 இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருந்தது, 3 இன்ச்சு கூட 1 இன்ச் சேர்த்திக்கலாம், ஏன்னா இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் ஓகேங்களா. அதோடய லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 11 இன்ச் இருந்தது. ஸோ பட்டிக்கு வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். இதிலேருந்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ ஏதாவது கொஞ்சம் நஞ்சு இருக்கிற பீஸையும் ஒட்டு போட்டு நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கனாலுமே இந்த மாதிரி நேர் கட்டிங் போட்டு தைச்சு கொடுத்துருங்க. கிராஸ் வந்து போட முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.